என்ன மச்சான், ஆபீஸ்ல இருந்து நேரா இங்கே வந்துட்டியா? ஆமா, ஆபீஸ்ல இருந்து நேரா இங்கே வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போனாக்கா வர ரொம்ப லேட் ஆயிரும். சரி சரி சரி. மதியானம் எங்க சாப்பிட்டா? ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன். அதான் உங்ககிட்ட சொன்னேன்ல, லஞ்சுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருந்து. அது எப்படி மச்சான், எனக்கு என்னவோ மாதிரி ஆயிக்குதுப்பா. நல்லா பேசவாடா. எங்க உமா எங்க பெரியம்மா என்ன சொல்ல போறா உன்னைய? அதுக்கு இல்லடா மச்சான். சரி அது போகட்டும். சென்னைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறா நைட்டு? அது 9 மணிக்கு கிளம்புவேன். ட்ரெயினா பஸ்ஸா? பஸ்ஸில் தான். அதான் எனக்கு சரியா வரும். சுபுல 4:30 மணிக்கெல்லாம் இறக்கி விட்டுருவாங்க. 4:30 மணிக்கு நான் இறங்கின உடனே 5 மணிக்கு சுபு தொழுவிட்டு பள்ளிவாசல்ல அப்படியே நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன். சரி சரி, போறதெல்லாம் சரி. ஒய்ஃபு கூடவே இருந்து நல்ல மாதிரி கவனிச்சு நல்லா பாத்துக்க. நல்ல பிள்ளை அந்த பிள்ளை. ம், சரிதான் மச்சான். அந்த இறைவனுடைய உதவியை கொண்டு உன்னை நம்பி வந்துக்குது ஓ ஒய்ஃபு. அப்படி இருக்கும் போது நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது நல்ல மாதிரி பாத்துக்கணும், கேட்டுக்கணும், கவனிச்சுக்கிடணும். அசால்ட்டா இருந்துடக்கூடாது சரியா? முகம் சுளிக்காம நல்லா கவனிச்சு பாத்துக்கணும் ஒய்ஃபை. ம், சரிடா மச்சா, சரிடா மச்சா. மச்சா நீ கொடுத்த பணத்தை நான் போய் பேங்க்ல போட்டுட்டேன். அங்க போய் ஏடிஎம் எடுத்துக்கிடுவேன். ம், இன்ஷால்லா நிரப்பமா ஒய்ஃபுக்கு நல்ல சமமா போய் ரெண்டு பேரும் வாங்க ஊருக்கு. பிள்ளைங்களாம் யார்கிட்ட இருக்குது? எங்க மாமியா பாத்துக்கிறா. மாமியா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கலாம்ல? இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா யாருமே இருக்கக்கூடாதான். ரொம்ப கண்டிஷனான ஹாஸ்பிட்டல். அது சரி. சரிடா மச்சா, அப்ப நான் கிளம்புறேன். கீழே உட்காராம நின்று மணி பேசி முடிச்சாச்சு. போய் ஒரு குளியல போடணும் வீட்டுல. சரி அப்ப நான் கிளம்புறேன். அப்ப நான் கிளம்புறேன். நிறையா துவா செய். வீட்டுல ஒய்ஃப் டைம் மாட்டா சொல்லி துவா செய்ய சொல்லு. சரிடா மச்சா, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஜலஹாமா, ஜலஹாமா, அந்த வரங்க யா கூப்டியா? சுமையாவ கொண்டு போய் சேக்க போறோம்ல மதரசா. அங்க இருந்து போன் வந்துச்சு. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நாளைக்கு காலையில சுமையாவை அழைச்சிட்டு வரணுமா? சும்மா கூட்டிட்டு போகலாமா? அல்லது Dress எல்லாம் எடுத்துக்கிட்டு தங்கறப்ப போறதா? நேத்து பேசிட்டு வந்துட்டோம். தங்கறப்பல வர சொல்லிக்கறாங்க. அதர்க்க வந்தாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்களோ. சுமையா இருந்தது ஊடு கலகலப்பா இருந்துச்சு. தாத்தா சொன்னா போதும், இப்போ பாரு வச்சு அழுவ ஆரம்பிச்சிருவா. அதுக்கு என்ன செய்யறது? ஓடுற ஓட்டம் 1 வருஷம் இருந்துட்டு நிரப்பமா ஓதிட்டு வந்து கல்யாணம் முடிக்கணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். ஆமா. இப்ப சுமையா எங்க? புது வீட்டுல ருஸ்தாவும் சுமையாவும் அங்கதான் இருக்கிறா. சரி போய் சொல்லி Dress எல்லாம் எடுத்து பேக்ல வாங்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் காலையில 9 மணிக்கு அல்லது 10 மணிக்கு போகணும். ம், சரிங்க. தேத்தனி போட்டியா? போட்டாச்சு, இருங்க எடுத்துட்டு வரேன். இந்த சேர கொண்டா. நான் வரேன், இருங்க. இந்த சேர உட்காருங்க. இது கேட்க மறந்துட்டேன், அந்த சொய்வு தம்பியை பார்த்தியலா? அதான் டெய்லி பார்த்து பேசுறேனே. திரும்ப அம்மா வரவே இல்லையா ஊருக்கு? சொல்லிட்டு போனகல தங்கச்சி எல்லாம் கூட்டு வரண்டு, அதான் கேட்கறேன். ஆமா ஆமா, வருவாகா. இன்னும் 2 மாசம் கழிச்சு வருவாகா. ஏதோ அவங்க பிஸி ஆயிக்கிறாங்களோ. ம், சரி சரி. நாங்க அப்படிங்க தேத்தனி, டீ எடுத்து குடிங்க, சேர்ல உட்காருங்க. இந்த வர நான் போய் சொல்லிட்டு வரேன். சரி போய் சொல்லு. ஹேமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கயாவது போயிட்டு வருவோமா? எங்க போவலாம்? எனக்கு தான் எங்கயாச்சும் போகலான்னு தோணுது. ஆமா, எனக்கு தான் வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து போர் அடிச்சு போச்சு. நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கடலுக்கு போலாமா? ம், சூப்பர், கடலுக்கு போலாமே. ஆனா அம்மா விடுமாங்கிறது தெரியலையே. நம்ம மட்டும் தனியா போக கூடாது, நம்ம அம்மாவையும் அழைச்சிட்டு தான் போகணும். ம், அப்படின்னா ஒத்துக்கிடுமா? எங்க அம்மா வேற முஸ்கிராதா பார்க்க போனது என்ன காரணமே? மணி வேற 5 மணி ஆயிடுச்சு, இப்ப போனாக்கா இருட் ஆயிருமே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இன்ஷால்லா நாளைக்கு போலாமே. ம், அதுவும் நல்ல ஐடியாதா. என்ன செய்யறீங்களோ எல்லாரும், சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோமா? ம், சுமையாமா சொல்லுங்கம்மா. இப்பதான் வாப்பா வந்தஹா, மதரசாவில இருந்து போன் வந்துச்சான். நாளைக்கு காலையில 10 மணிக்கு எல்லாம் உங்களை அழைச்சிக்கிட்டு வரணுமா மதரசாக்கு. தங்குறாப்புல துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடணுமா. இன்ஷால்லா நாளைக்கு நம்ம கிளம்புறோம். அதை சொல்லிட்டு போதா வந்தேன். உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும் கடையில போய் வாங்கிட்டு வந்துருவோம் சரியா? அப்புறம் உங்க துணிமணி Dress எல்லாம் எடுத்து மடிச்சு வைங்க பேக்ல. சுமையா இருந்தது ஊடு கலகலப்பா அழகா இருந்துச்சு, தலை கட்டணிச்சு. என்ன செய்யறது, இன்ஷால்லா நிரப்பமா போயிட்டு பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. என்னமா சொல்றா? நாளைக்கு போகணுமே. சுமையா அப்ப என்ன செய்வா? நீ பாட்டு போதும், வெட்டி கிடைக்குது. ஆனா சிஹானா பத்தியா எப்படி கிராண்டு? அதிகமா இருக்கிறேன். அவளுக்கு அழுவ வருது.
சொல்றோம் சிஹானா, இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர்ல தானே மதர் சாலை சேர்த்துக்கிறோம், போய் போய் பாத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆமா அப்படி செய்யுங்க அம்மா, இன்ஷா அல்லாஹ் போய் போய் பாத்துக்கிறேங்க. ரிஸ்தா தங்கச்சி அழுது நிப்பாட்டுமா. அம்மா என் ட்ரெஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிடுறேன், இது கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கன்னு சொன்னீங்களே. அதாம்மா, மேல் சோப்பு, துணி சோப்பு, தலைக்கு தேக்க தேங்காய் எண்ணெய், சீப்பு, இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும். இல்லையாத்தா, இப்பதானே சொன்னியே நாளைக்கு கடலுக்கு போகலாண்டே, அது கேன்சலா? என்னது கடலுக்கா? என்ன செய்தி சுமையா, கடலுக்கு போகணுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு இன்ஷாலா சாயங்காலம் 4 மணிக்கு கடலுக்கு போறோம், அதுக்கு அடுத்த நாள் மாசாலா போய் விட்டுறேன். அம்மா மதுசாலை ஒண்ணு சொல்ல மாட்டாங்கல்ல? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா, இந்த ஒரு நாள் தானே புஷ்பிராவை பாக்குறதுக்காக போனதும் என்ன காணுமே. சரி நான் போய் பாக்குறேன். அழ கூடாது, சின்ன பிள்ளையில பெரிய பிள்ளைய போயிட்டா சரியா? இன்ஷா அல்லாஹ் நான் போனதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் வாங்க மதுசாக்கு. வெளியூர்ல இருந்தாதான் பிரச்சனை, இப்ப நம்ம ஊருக்குள்ள தான் போயிருக்கிறோம், அதனால நீங்க தனியா கூட வரலாம் 3 பேரும். எனக்கு தெரியும், அதனாலதான் சாண்ட்விச்சையும் சவர்மாவும் வாங்கிட்டு வந்துக்கிறேன், அத என் கையாலேயே உனக்கு ஊட்டி விட போறேன். நான் தரமாட்டேன், என் கையாலதான் உனக்கு நான் ஊட்டி விடுவேன். பெரியம்மா வேற சொன்னிச்சு நீ ஒழுங்காவே சாப்பிடலையா மதியானம், இதையும் அறகுறையா போட்டுருவா சாப்பிடாம. நீ வீட்டுல ஒழுங்காவே சாப்பிடுறது இல்ல, அங்க டாக்டர் சத்தம் போடுறா, அப்படி இருப்பதால இதையாவது நீ விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிதான் நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன், அதை என் கையால தான் தருவேன். விஷ்ணு சொல்லு. நான் உனக்கு ஊட்டி விடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடு. சொல்லக்கூடாது. அப்பா அல்ஹம்துலில்லா சவர்மா சாப்பிட்டா, அடுத்து இந்த சாண்ட்விச் மட்டும்தான். மாரி என்னால சாப்பிட முடியாது, சவர்மா சாப்பிட்டதுல அது போதும், எனக்கு இது சாப்பிடவே முடியாது. செல்லம்ல உஸ்பிரா இதே சாப்பிட்டுமா? சும்மா இருங்க, இப்ப அத சேர்த்து வாங்கி எடுத்துறேன். பத்தியா பத்தியா, உனக்காக நான் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிட மாட்டேங்கறியே? கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆகட்டும், அதுக்குள்ள இது ஜில்லுனு போயிருமே. பிரச்சனை இல்ல, நான் சாப்பிடுறேன். எனக்கு வாங்கிட்டு வரல, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன சொல்லுது குட்டி பாப்பா? சவர்மா சாப்பிட்டனாலும் எதுக்கு முன்னாடி நாளைக்கு சாயங்காலத்துக்கு கடலுக்கு எல்லாரும் போகலாம்னு முடிவு பண்ணி கேக்கலாம். கூப்பிட்டு சாயங்காலம்
ஏதோ சொல்ல வந்த மறந்துட்டேன். சரிடி செல்லம். அவளுக்கு ஆயுளையும் நீடிக்கவை, உடல் ஆரோக்கியத்தையும் கொடு.